வணக்கம் நண்பா. தளபதியோட ரசிகர்கள் எதிர்பார்க்காத ஒரு நியூஸ் இப்போ சோசியல் மீடியால போய்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேத்துக்கு தினமலர் பேப்பர்ல நம்ம தளபதியை பத்தி ஒரு நியூஸ் வந்தது. அதுல என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தளபதி அப்படிங்கிற பேரை இனிமேல் நடிகர் விஜய் பயன்படுத்த தடை அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. இந்த ஒரு நியூஸ பாத்தீங்கன்னா, தினமலரே உண்மையா பொய்யா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூசன்ல தான் போட்டிருந்தாங்க. அதுக்குள்ள யூடியூப் சேனல் அண்ட் சோசியல் மீடியா அப்படின்னு ஏகப்பட்ட பேர் இதை பெரிய அளவுல பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, எதுக்காக விஜய் தளபதி அப்படிங்கிற பேரை பயன்படுத்த கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணத்தையும் சொல்றாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ தமிழக முதல்வரா MK Stalin இருக்காரு. இவரையும் அவரோட தொண்டர்கள் தளபதி அப்படிங்கிற பேரை வச்சுதான் கொண்டாடுறாங்க. சோ தமிழ்நாட்டுல தளபதி அப்படின்னா முதல்வர் MK Stalin மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ட்டு அவரோட தொண்டர்கள் சில பேர் நடிகர் விஜய்க்கு தளபதி அப்படிங்கிற பட்டத்தை தடை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தளபதியோட பிறந்த நாள் முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்ட விஜய் ரசிகர்கள் ஒரு போஸ்டர் அடிச்சிருந்தாங்க. அந்த போஸ்டர்ல நம்ம தளபதியும் தமிழ்நாடு முதலமைச்சர் MK Stalinும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ இருந்தது. கூடவே நல்லாட்சி வழங்கிட தலைமை ஏற்க வா தம்பி அப்படின்னு MK Stalin சொல்ற மாதிரியான வசனங்களும் இருந்தது. இந்த ஒரு போஸ்டரே பாத்தீங்கன்னா திமுக தொண்டர்கள் இடையே பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு. சோ இந்த ஒரு நியூஸ் அடிப்படையா வச்சுதான் இப்போ தளபதி அப்படிங்கிற பேரை தடை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வெளியில வந்திருக்கு. பட் உதயநிதி ஸ்டாலினே நடிகர் விஜய தளபதி அப்படின்னு ஏத்துக்கிட்டாரு. தளபதியோட பிறந்த நாள் அன்னைக்கு தளபதி விஜய் என்ன அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி தான் உதயநிதி ஸ்டாலின் பாத்தீங்கன்னா வாழ்த்து சொல்லியிருக்காரு. சோ தளபதி அப்படிங்கிற பேரை யாராலையுமே அழிக்கவும் முடியாது, எங்க கிட்ட இருந்து மறக்கடிக்கவும் முடியாது. இந்த மாதிரியான வேலைகள்ல ஈடுபடுறதை விட்டுட்டு மக்களுக்கு நல்லது பண்றதுல அதிகமான நேரத்தை செலவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே உடனுக்குடன் மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.